தலைவர் நிகழ்ச்சி இங்கே இந்த பள்ளியில் நடத்தி கொண்டிருக்கிற ஐயா தலைமையாசிரியர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியின் கதாநாயகன் ஐயா ரவீந்திர பாரதி இந்த நிகழ்ச்சிக்கு அடிப்படை காரணமாக இருக்கிற தேவதை தொலைக்காட்சி மட்டுமல்ல இங்கே ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பள்ளி குழந்தைகளுக்கும் ஆசிரியர் இருவால் ஆசிரியர் நண்பர்களுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அதிகமாக அங்கே பேச போகிறதில்ல ஐயா திருக்குறள் பற்றி நிறைய சொல்லிட்டாரு குரல் ஒரே 7 அடியில் 1.5 வரியில் 1330 குறளை அதில் சொல்லாத விஷயங்களே இல்லை அதை உலக பொதுமறைன்ற நாம நீ உலகத்தில் அது இடத்தால் 100 மொழிகளுக்கு மேலே மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுசும் அது இன்றைக்கி எல்லார் கையிலையும் இருக்கு அந்த திருக்குறள் ஸோ அந்த திருக்குறளுக்கு விழா எடுக்கிறதுன்றது உண்மையிலே நம்ம தேவதை தொலைக்காட்சிக்கும் இந்த நடத்தி கொண்டிருக்கிற இந்த பள்ளிக்கும் நாம் நன்றியை சொல்ல வேண்டும் அன்பார்ந்த குழந்தைகளே நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக கேளுங்க ஏன்னா நம்ம திருக்குறளை மனப்பாடத்துக்காக நம்ம சொல்லுவோம் நானே சின்ன வயசில் இருக்கும்போது அந்த மனப்பாட பகுதியில் தான் இன்னமும் நமக்கு அது வந்து மனசில் இருக்குது பல்வேறு வகையான குழந்தையில் தொடங்கி பெரியவங்க வரைக்கும் குழந்தையோட உலகத்திலேயே குழந்தை வந்து பெரிய பெரிய இசை மேதைன்னு நாம் நிறைய சொல்கிறோம் இன்றைக்கி இசை மேதைகள்லாம் வெவ்வேறு எங்கேயோ போயிட்டாங்க இப்போ அது குழந்தைகளுக்கு புரிய வேண்டாம் இசை மேதைன்னு கொண்டாடுறவங்க வேறு வேறு வகையெல்லாம் போயிட்டுருக்காங்க அந்த இசையை விட சிறந்தது குழல்லினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் குழந்தைகளோட அந்த மழலை சொல்லு கூட எவ்வளோ அருமையாக ஒவ்வொன்று அனுபவித்து சொல்லியிருக்கார் நிறைய ஒழுக்கத்தை பற்றி சொல்கிறாரு ஒரு அரசன் எப்படி இந்த நாட்டை ஆளணும்னு சொல்கிறாரு ஒரு விவசாய குடிமகன் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு பிச்சைக்காரர்களை பற்றி சொல்கிறாரு பிச்சை வழங்காதவன் ஒரு மனுஷனே இருக்க முடியுது நடத்துறது அவர் தொடாத துறையே கிடையாது பேசும்போது நாம் நான் யாக்காவராயினும் நாகாக்க நிறைய பேர் இன்னைக்கு பார்க்குறோம் நிறைய யூடியூப்பில் பெரிய மேடைகளில் நம்ம பார்க்குறோம் அன்றாடம் பல்வேறு பிரச்சனைகளை நம்ம பார்த்துட்ருக்கோம் பெரிய பெரிய மந்திரின்றான் ஜனாதிபதின்றாங்க பெரிய பிரதமர்ன்றாங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே நாவை காப்பதே கிடையாது ஏன்னா ஒரு நாவிலேருந்து வெளியே வந்துட்டால் அது வந்து நம்ம திரும்ப அதை ரிட்டன் வாங்க ரிட்டன் திரும்ப நம்ம பெற முடியாது அது ஸோ இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்களை சொல்கிறாரு இன்றைக்கி அந்த திருவள்ளுவருக்கு இந்தியாவில் இன்றைக்கி அது அரசியலுக்காக திருவள்ளுவர் எடுக்கிறாங்க சில பேர் எடுக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே தமிழையும் அந்த தமிழ் பாரதியார் சொன்ன யாமறிந்த திருவள்ளுவரை பற்றி அவ்வளவு இதாக பாரதியார் சொல்லியிருக்கார் ஸோ நீங்கள் பல்வேறு வகையான எல்லா விதமான கருத்துக்களையும் உள்ளடக்கிய ஒரு சின்ன புத்தகம் தான் திருக்குறள் நீங்கள் அனைவரும் நீங்கள் படிக்கணும் அதில் சொல்கிற அவ்வளோ விஷயங்களை நீங்கள் வந்து கடைபிடிக்கணும் கடைபிடித்தாவே நம்ம ஒரு சிறந்த மனிதரை நாம் வந்து இருக்க முடியும் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான் புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு பாரதியார் சொன்னார் பாரதியார் பெரிய மகா கவிஞன் அந்த கவிஞன் 2000 வருடத்திற்கு முன்னர் அந்த வள்ளுவனை பற்றி வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தமிழ்நாட்டுக்கு இல்லை உலகினுக்கே தந்த வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு ஸோ தமிழ்நாடை வள்ளுவன் மூலம் வான் புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு பாரதியார் சொன்னார் ஸோ அப்படிப்பட்ட திருக்குறள் அதை 525 நாள் ஐயா வந்து தொடர்ந்து அதை பண்ணுறாருன்னா இப்போல்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு டிவியில் எதுங்க எங்கே வந்தாலும் எல்லாமே பணம் ஆயிடுச்சு எல்லாத்துக்குமே பணம் ஆனால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் 525 நாளும் தொடர்ந்து அந்த தேவதை தொலைக்காட்சி மூலம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுசும் பல்வேறு மக்கள் பல்வேறுபட்ட மக்கள் அதை பார்த்து தெளிவு பெறுகிற வகையில் தொடர்ந்து 500 எந்த ஒரு ரூபா கூட அதில் அவர் கிடையாது தேவதை தொலைக்காட்சிக்கு ஒன்றும் இல்லைப்பா அவங்க வந்து ரொம்ப பல வகையில் செலவு பண்ணி அதை பண்ணுறாங்களே ஒழிய தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கும் ஒன்றும் இதெல்லாம் கிடையாது பல்வேறு என்டர்டெயின்மெண்ட்டில் நிறைய விஷயங்களை பண்ண முடியும் தொலைக்காட்சியில் ஆனால் அதையெல்லாம் தாண்டி திருக்குறளை பண்ணணுன்ற அந்த ஆவலோட தொலைக்காட்சி பண்ணுறாங்க பாருங்க தேவதை தொலைக்காட்சி உண்மையிலே அவங்களுக்கு நாம் எல்லாம் ஒரு தடவை எல்லாரும் அவங்களுக்கு ஒரு பாராட்டுற வகையில் எல்லாரும் கைத்தட்டி நம்ம அவங்களை வந்து வரவேற்கணும் ஏன்னா நீங்கள் டிவின்னு திறந்தாவே அதில் கண்டதை போனதெல்லாம் இருக்குது இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளோட குடும்பத்தோட இந்த டிவியை பார்க்க முடியாது அவ்வளோ மோசம் எல்லாமே வியாபாரம் எல்லாமே பணம் எல்லாமே ஒரு அரசியல் எல்லாமே அது ஒரு நோக்கத்தோடு தான் இருக்காங்க ஆனால் தன்னுடைய கையிலிருந்து முதல்ல லட்சக்கணக்காக பணம் போட்டு அதில் திருக்குறளை பற்றி தொடர்ந்து ஒளிபரப்புறாங்கன்னு சொன்னால் உண்மையிலே அவங்களுக்கு நம்ம பாராட்டணும் தொடர்ந்து இதனுடைய நோக்கம் என்னென்னா திருக்குறளை அனைவரும் படிக்கணும் திருக்குறள் சொல்கிற அனைத்து கருத்துக்களையும் நாம் ஏன்னா குழந்தைங்கிட்ட சொன்னால் தான் நீங்கள் பெருசானா பெருசாகிற வரைக்கும் உங்களுடைய மனசில் அது அப்படி பதிஞ்சிருக்கும் ஸோ நீங்கள் அனைவரும்
குரல் அப்படின்னு நிறைய புத்தகம், அதாவது மாணவர்கள் என்பவர்களே வெறும் சிலபஸை படிக்கிறவங்க இல்லை. வெறும் சிலபஸை படித்தோம்னா அதில் ஒன்றும் கிடையாது, மார்க் வாங்கலாம் அவ்வளோதான், உலகத்தை பற்றிலாம் ஒன்றும் தெரிய முடியாது. நாம் அதையும் தாண்டி நிறைய புத்தகங்களை வாசிக்கணும். அதில் திருக்குறள் ரொம்ப சாதாரண ஒரு சின்ன புத்தகம் தான், 1330 குறள் இருக்குது. அதில் பல்வேறு வகையான அனைத்து கருத்துக்களையும் சொல்லுது. அவைகளை நாம் படித்தோம்னா கட்டாயம் அதன் கருத்துக்கள் மீது நாம் நம்ம மீது தாக்கம் வரும். நாம் அதன்படி நடந்தோம்னாவே இந்த உலகத்தில் நாமெல்லாம் எல்லோரும் மதிக்கப்படக்கூடிய ஒருவராக நம்ம கட்டாயம் வருவோம். அந்த அடிப்படையில் நீங்கள் அனைவரும் படிங்க. இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.